டிஜி வாடா, இவ்வளோ நேரம் என்ன புரியிட்டுன்னா ரிசியூம் எங்கடா? மாரதி கிழவன் தன் பெயரை அழைத்தவுடன் எழுந்து செல்கின்றான். தனக்கு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அனுமதியுடன் வந்து அமர, வாழ்த்துக்கள் மிஸ்டர் சொல்லி என்ன பயன்? படிப்பிலோ மரியாதையிலோ குறைச்சல் இல்லை, ஆனால் உன்னுடைய சாதிக்கு இங்கு அனுமதி இல்லை. என்னை விட நீ அதிகம் படிச்சிருக்கலாம். உன் படிப்பை வச்சு போய் பாதாள சாக்கடை சுத்தம் செய். மரியாதையுடன் மீண்டும் என்ன கிடைத்தது? கடன் வாங்கி வந்த சட்டை, கசங்காமல் பார்த்திருந்தேன். காலில் போட்டிருந்த ஷூ மண்படியாமல் பாதுகாத்திருந்தேன். பாதுகாத்து என்ன செய்ய? என்னடா சாதி கூ, 15 லட்சத்தில் வீடு, 20 பொன் போட்டு அக்கா கல்யாணம், 2 ஏக்கர் சொந்த இடம் எல்லாம் இருந்துச்சு. கடன் வாங்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் அதை நினச்சாலே வா. சே, இந்த எலெக்ஷன் எப்போ வரும்னு தெரில. என்னடாவா எலெக்ஷன் பற்றி பேசுகிறான்னு பார்த்தீங்களா? ஓட்டு போட காசு கொடுப்பாங்கள, அதை வச்சு ஃபோன் வாங்கி கடுப்பாகவும் ஸ்டேட்டஸ் ஆச்சு வைக்கலாம். இப்போலாம் அந்தளவு காசு தராங்க. அண்ணா, எங்கே நான் போனேன்? எங்கே பார்த்தாலும் தேடி பார்த்தா ஆளே காணோம். இந்தமாரி பல பேரை நம்ம லைஃப்பில் எல்லாம் பார்த்துருப்போம். ஏன்னா இவர்கள் அனைவரும் புகழ் பெற்று புகழ் பாடுபவர்கள். வேலை கிடச்சிச்சடா, இந்த காலத்தில் யாருனா வேலை தருவா? அப்படி தானே நான் நினச்சேன். ஆனால் பரவாயில்லண்ணா, அமௌண்ட்டை கூட கொடுத்து செட்டில் பண்ணுச்சுல. உனக்குண்ணா எனக்காடா சொல்லிக்கிறாங்க, இந்த கால் பண்ணி சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. சரிண்ணா, உங்கள் வீட்டு சைடு தான் போகிறான். வா, நான் ஒன்று ட்ராப் பண்ணிடுறேன். இல்லைடா, நான் வரல, நீ போ. சரி பரவாயில்ல, வா, நான் ட்ராப் பண்ணிடுறேன். நான் முதல்ல சொன்ன மாரி தான், இவனை மாரி நம்ம பல பேரை பார்த்துருப்போம். பணம் மட்டும்தான் இங்கே எல்லாமேண்ணா. அப்புறம் படித்ததெல்லாம் எதுக்கு தான் வேடிக்கையாக இருக்குல்ல? என்னடா வந்து திடீர்னு சம்மந்தமே இல்லாத பிரச்சனையை பற்றி பேசுகிறான்னு நினைக்கிறீங்களே? நடக்கிற பல சம்மந்தமே இல்லாத பிரச்சனைகளுக்கு பல சம்மந்தமே இல்லாத தீர்வுகள் கிடைக்கும்போது நீங்கள் ஏற்றுக்கிறீங்கள? அந்தமாரி தான், இந்த சம்மந்தமே இல்லாத பிரச்சனை நீங்கள் ஏற்றுக்கணும் ஆகணும். எப்பொழுது ஒரு தனி மனிதன் பிரச்சனை எங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி தோணுதோ, உங்களுடைய பிரச்சனைகளும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. அடுத்து வரவன் எல்லாரோட லைஃப்பையும் பார்த்துருக்குமான்னு தெரியல, ஆனால் ஒரு சிலரோட லைஃப்பில் பார்த்துருக்கோம். கஷ்டப்படும் போது கடவுள் இல்லைங்க, நீங்களே பாருங்கள். நான் சொல்லலை நம்ம கஷ்டப்படும் போது அவன் வருவான்னு. அவன் ஓடுற சத்தம் உங்களுக்கு கேட்குதா? எப்படி கேட்கும்? அந்த மாதிரி சத்தம் கேட்டிருந்தா பல திருட்டுகளை நாம் தடுத்திருக்கலாம் அல்லவா? இப்போ நம்ம ஹீரோ வேலை போனதை நினச்சி, தான் பர்ஸு தொலைஞ்சி போனதையும் நினச்சி, தான் பசியில் இருக்கோன்னு நினச்சி இப்போ ஒருத்தரை போய் உதவி கேட்க போகிறாரு பாருங்களேன். அவர் என்ன பேசுகிறான்னு உங்களுக்கு தெரியுதா? தலைவருக்கு புது கல்யாணம் ஆகிக்குது, நான் குடிக்கல குடிக்கலன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணுகிறார் அந்த பொண்டாட்டி மேலே. இவனும் உங்களை மாதிரி தாங்க, ஆசைக்கும் காதல் தோல்விக்கும் வெற்றிக்கும் 10 லட்சம் நான் திருடிட்டேன். சாதி மறுப்பு கல்யாணத்தில் ஒரு பொண்ணை நான் வெட்டிட்டேன். நான் அவளை குளிக்கும் போது எட்டி பார்த்துட்டேன். இந்த மாதிரி பல கேவலமான குடிகாரர்களை மாதிரி தான் இவனும். இந்த மாதிரி ஒரு கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையோட தாங்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்து ஒருத்தவன் தான் முன்னாடி வந்து நின்று உதவின்னு கேட்டால் நீங்கள் அந்த இடத்துல இருந்தா என்ன செஞ்சுருப்பீங்க? ரொம்ப நல்லவன் மாரிலாம் யோசிக்காதீங்க. இதேமாரி உங்ககிட்ட யாராச்சும் வந்தால், தோ இப்போ திட்டுறானே, இதை விட கேவலமாலாம் திட்டிருக்கோம், உண்மைதானே? ஐயோ என்னடா இது சோதனை அப்படின்னு லாஸ்ட்டு கடைசியாக நம்ம யார்கிட்ட போவோம்? கடவுள்கிட்ட தானே. அப்படி தான் எவனும் போய் நின்னான்.
இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு முட்டாளாக நினைங்க. இவருக்கு பக்தி கொஞ்சம் அதிகம் போல, அதனால தான் பசின்னு வந்தால் யாரையும் மதிக்காமல் போயிடுறாரு. எல்லோரும் நான் சொல்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதேமாரி நம்ம யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காமல் போயிருக்கோமோ நாளைக்கு அவங்க வந்து நமக்கு சாப்பாடு தருவாங்க, நம்ம பசியில் இந்தமாரி எல்லாத்தையும் கேட்கும்போது. ஆமாங்க, அந்தமாரி தாங்க. என்ன இது, புதுசாக எதுவும் நடக்குது? ஆக்சுவலி இது நம்ம ஸ்கிரிப்டில் இல்லையே. ஓ பார்த்தீங்களா, நான் சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகலை, அதுக்குள்ளே சாருக்கு அப்படி நடக்குது. எல்லோரும் நான் சொல்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதேமாரி நம்ம யார் யாருக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்காமல் போயிருக்கோமோ நாளைக்கு அவங்க வந்து நமக்கு சாப்பாடு தருவாங்க, நம்ம பசியில் இந்தமாரி எல்லாத்தையும் கேட்கும்போது. உணவை உண்ணவும் மறக்கக்கூடாது, உதவவும் மறக்கக்கூடாது. நன்றி.